இன்ஜினியரிங் கவுன்சிலிங்க்கு எப்படி அப்ளை பண்ணுறது, கவுன்சிலிங்கில் காலேஜை எப்படி செலக்ட் பண்ணணும், கவுன்சிலிங் எந்த மாதிரி ப்ரொசீஜரில் நடக்கும், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தாலாம், கூகுளில் போய் டிஎன்இஏ அப்படின்னு டைப் பண்ணுங்கள், வெப்சைட் ஓப்பன் ஆயிடும். அதில் ஃபஸ்ட்டு டிஎன்இஏ ஆன்லைன் .org அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். இப்போது டிஎன்இஏவோட அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் ஆகிடுச்சு. அதில் என்னென்ன ப்ரொசீஜர் கவுன்சிலிங்க்கு டிஸ்பிளே ஆகும், அதில் கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. இங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஓப்பன் ஆகிடும். இங்கே நம்ம பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு நேம் என்ட்ரி பண்ணிடுங்க உங்கள் நேமு. நெக்ஸ்ட்டு மொபைல் நம்பர், இங்கே கொடுக்க வேண்டிய மொபைல் நம்பர் எப்படி கொடுக்கணும்னா, எப்போவுமே நம்ம யூஸ் பண்ணுற மொபைல் நம்பர் கொடுங்க, அந்த நம்பருக்கு ஓடிபி வரும். தப்பாக கொடுத்தீங்கன்னா ஓடிபி வராது. இங்கே கொடுக்குற டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டான டீட்டெயிலாக கொடுங்க, தப்பாக கொடுத்துட்டீங்கன்னா மறுபடியும் சேஞ்ச் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் இமெயில் ஐடி, இமெயில் ஐடியும் கரெக்டான இமெயில் ஐடியாக கொடுங்க. நெக்ஸ்ட் டேட் ஆஃப் பர்த், அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெதர் ப்ளஸ் ஒன் பாஸ்டு ஆல்ரெடி எஸ்ங்களாக இருக்கும், ஸோ எஸ் அப்படியே இருக்கட்டும். குவாலிஃபிகேயிங் எக்ஸாம் ஹெச்எஸ்சி ஹெச்எஸ்சிலேயே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம பாஸ்வேர்டு செட் பண்ணுற மாதிரி இருக்கும். பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் ஒரு நம்பர் இருக்கிற மாதிரி செட் பண்ணணும், செட் பண்ணிடுங்க. அப்புறம் சேவ் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும். உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபியை இங்கே என்ட்ரி பண்ணணும். என்ட்ரி பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா சப்மிட் ஆகிடும். மறுபடியும் லாகின் பேஜுக்கே போகும். லாகின் பேஜில் உங்கள் மெயில் ஐடியும் நீங்கள் செட் பண்ண பாஸ்வேர்டையும் இங்கே கிளிக் என்ட்ரி பண்ணி லாகின் கொடுங்க, நம்மளுக்கு லாகின் ஆகிடும். நெக்ஸ்ட் பேஜில் மறுபடியும் நீங்கள் பேசிக் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் அப்ளிகேஷன் நம்பர் மேலே டிஸ்பிளே ஆகும், வேணும்னா அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைனாலும் கடைசியில் பிரிண்ட் எடுத்துக்கலாம். நீங்கள் ஏற்கனவே என்ட்ரி பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே ஏற்கனவே இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லாமல் உங்கள் பேரண்ட் நேம், அப்புறம் உங்களோட என் நேட்டிவ் எடு முனிசிபாலிட்டியா இல்லை வில்லேஜா கார்பரேஷனா டவுனா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், செலக்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் உங்கள் அட்ரஸ் என்ன, கரெக்டான அட்ரஸ் கொடுங்க. கம்யூனிகேஷன் அட்ரஸ் பெர்மனெண்ட் அட்ரஸ் ரெண்டையும் கரெக்டான அட்ரஸாக கொடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் ரிலீஜியனை செலக்ட் பண்ணிடுங்க, உங்கள் கம்யூனிட்டி என்ன அதையும் செலக்ட் பண்ணிடுங்க, உங்களோட டிஸ்ட்ரிக்கு தாலுக்கு இதெல்லாம் செலக்ட் பண்ணிடுங்க. உங்கள் பின்கோடு ஆதார் நம்பர் நீங்கள் கொடுக்கறதுனா கொடுக்கலாம், இல்லைன்னா விட்டலாம், அது உங்கள் விருப்பம். ஸ்டார் இண்டிகேட் பண்ணிக்கிறது எல்லாமே கண்டிப்பாக கொடுக்க வேண்டிய டீட்டெயில்ஸ். உங்களோட டிஸ்ட்ரிக் என்ன எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி சேவ் கொடுத்துடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இன்ஃபர்மேஷன், இது என்னென்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டா எக்ஸ் சர்வீஸ்மேன் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்ட் அவங்களுக்கான பேஜ். எல்லையாச்சும் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ் ஆகிருந்தீங்கன்னா எஸ்ஸுங்க கொடுங்க, அது ஸ்போர்ட்ஸ் கோட்டாவிலேயே உங்களுக்கு கவுன்சிலிங் நடக்கும். அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ்மேன் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்ட் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக கவுன்சிலிங் நடக்கும். எல்லையாச்சும் இன்வால்வ் ஆகிருந்தீங்கன்னா எஸ்ஸுங்க கொடுங்க, இல்லைன்னா நோங்க கொடுத்துருங்க. டிஎஃப்சி சென்டர், அது என்னென்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு ஒரு சென்டர் கொடுக்க சொல்லுவாங்க. நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற காலேஜை செலக்ட் பண்ணுங்கள். நான் திருப்பூரில் இருக்கிற, அதனால் திருப்பூரில் இருக்கிற காலேஜை சூஸ் பண்ணிக்கிறேன். சேவ் அண்ட் கண்டினியூ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷன், இந்த பேஜில் என்னென்னா நம்ம பேரண்ட்டோட ஆக்குபேஷனை ஃபஸ்ட்டு என்ட்ரி பண்ணணும், அதுக்கப்புறம் அவங்களோட ஆனுவல் இன்கம்மை என்ட்ரி பண்ணணும். நெக்ஸ்ட்டு நீங்கள் ஃபஸ்ட் கிராஜுவேட்டுக்கு எலிஜிபிள் ஆகுங்க, இங்கே உங்கள் ஃபேமிலியில் முதல் பத்தடாரியம் கேட்கும். எஸ்ன்னா எஸ் கொடுங்க, எஸ்ஸும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் கம்மியாகும். நோங்க கொடுத்தீங்கன்னா நீங்கள் சப்போஸ் முதல் பத்தடாரி இல்லைன்னா நோங்க கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு போஸ்ட்டு மெட்ரிக் ஸ்காலர்ஷிப், அது எடுக்கானா நீங்கள் வேறு கேஸ்ட்லேருந்து கன்வெர்ட் ஆகிருக்கிறீங்களான்னு கேட்கும். எஸ்ன்னா எஸ் கொடுத்து அதுக்கான டீட்டெயில்ஸ் என்ட்ரி பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா நோங் செலக்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் சேவ் அண்ட் கண்டினியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி இன்ஃபர்மேஷன், கேட்டகரி ஆஃப் ஸ்கூல் ஃபஸ்ட் ஆப்ஷன், அதில் பார்த்தீங்கன்னா என்ன படிச்சிங்க கவர்மெண்ட் ஸ்கூலாக இல்லை ப்ரைவேட் ஸ்கூலான்னு கேட்கும். நான் ப்ரைவேட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு 8th to 12th ஸ்டாண்டர்ட் தமிழ்நாட்டில் படித்தீங்களா, எஸ் ஆர் நோங்க கேட்கும். நான் எஸ் கொடுத்துக்கிறேன். நோங்க கொடுத்தீங்கன்னா அது என்ன ஸ்டேட்டும் கீழே கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்புறம் சிவிக் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஸ்கூல் லொக்கேஷன், அந்த ஸ்கூல் எங்கே லொக்கேட் ஆகிருக்குது, டவுன் பஞ்சாயத்தா வில்லேஜான்னு கேட்கும். நான் டவுன் பஞ்சாயத்தும் கொடுத்துக்கிறேன். ஹாவ் யூ ஸ்டடிடு 6th to 12th ஸ்டாண்டர்ட் இன் கவர்மெண்ட் ஸ்கூல்னு கேட்கும். நான் நோ, ப்ரைவேட் ஸ்கூலில் படித்தங்காட்டி அது நோங்க கொடுத்தாரேன். அப்புறம் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் என்ன ஸ்கூலில் படிச்சிங்க, ஸ்கூல் நேம், அது என்ன டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகிருக்குது, அது என்ன ஸ்டேட்டில் லொக்கேட் ஆகிருக்குன்னு கொடுக்கணும்.
இது எல்லாத்தையும் கொடுத்த அளவு சேவ் அண்ட் கண்டினியூ ஆப்ஷனை கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அகாடமிக் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அகாடமிக் இன்ஃபர்மேஷனில் ஃபஸ்ட்டு எந்த எக்ஸாம் குவாலிஃபை ஆனீங்கன்னு கேட்கும். அதில் ஹச்எஸ்சினா ஹச்எஸ்சி, சிபிஎஸ்சினா சிபிஎஸ்சி, அப்புறம் என்ன போர்டில் படிச்சீங்க அதையும் செலக்ட் பண்ணிடுங்க. அப்புறம் அதுக்கடுத்தது பெர்மனன்ட் ரெஜிஸ்டர் நம்பர், ரோல் நம்பர், அது ரெண்டும் உங்கள் சர்டிஃபிகேட்டை பார்த்து, டுவெல்த்து சர்டிஃபிகேட்டை பார்த்து என்ட்ரி பண்ணுங்கள். அப்போனாட்டா கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு எந்த இயரில் குவாலிஃபை ஆனீங்க, 2021 இல்லைன்னா 1920 எதுலையோ அதை கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் ஹச்எஸ்சி குரூப் இது அகாடமிக்காக வொக்கேஷ்னலாக கேட்கும். மோஸ்ட்லி அகாடமிக் தான் படிப்பாங்க. வொக்கேஷ்னல் படிச்சிருந்தீங்கன்னா வொக்கேஷ்னல் கொடுங்க, அகாடமிக் படிச்சிருந்தீங்கன்னா அகாடமிக் கொடுங்க. அகாடமிக்கில் எந்த சப்ஜெக்ட் படிச்சிங்க அதை செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். குரூப் கோடில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி படிச்சிங்களா, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிங்களா, இல்லை வேறு ஏதாச்சும் படிச்சிங்களா, அது என்னங்க இங்கே செலக்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட டுவெல்த்து மார்க்கு மேக்ஸிமம் மார்க் என்ன, நீங்கள் வாங்கின மார்க் என்ன, டென்த்து மேக்ஸிமம் மார்க் என்ன, நீங்கள் வாங்கின மார்க் என்ன என்ட்ரி பண்ணுங்கள். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோட நம்பர், அது உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் இருக்கும், அந்த நம்பரையும் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் கண்டிப்பாக என்ட்ரி பண்ணணும். நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் இருந்து, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இருந்தால் என்ட்ரி பண்ணலாம். சப்போஸ் இல்லைன்னா அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக தேவைப்படும். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ கண்டிப்பாக தேவைப்படும். இப்போவே இருந்துச்சுன்னா அந்த நம்பர் என்ட்ரி பண்ணிங்க, இப்போ இல்லைன்னா என்ட்ரி பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் மறுபடியும் சேவ் அண்ட் கண்டினியூ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு ப்ரிவியூ பேஜ் ஓப்பன் ஆகும். ப்ரிவியூ பேஜில் நம்ம பேஜ் பை பேஜ் என்ட்ரி பண்ண டீட்டெயில்ஸ் காமிக்கும். ஃபஸ்ட்டு பர்சனல் இன்ஃபோ காமிக்கும், அதுக்கப்புறம் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் காமிக்கும், ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷன் காமிக்கும், நெக்ஸ்ட்டு ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி, அகாடமிக் இன்ஃபர்மேஷன் எல்லாமே காமிக்கும். எல்லாத்தையுமே ஒன்ஸுக்கு ட்வைஸாக கிராஸ் செக் பண்ணிக்கங்க. ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா பேக் போய் உடனே அதை சேஞ்சஸ் பண்ணிக்கங்க. ஒன்ஸ் நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் சேஞ்ச் பண்ணுறது கஷ்டம். எல்லாமே ஓகேனா கண்டினியூ டு பே அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பேஜுக்கு போயிடலாம். அங்கே 500 ருபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதை ஒன்ஸ் பே பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் ரீஃபண்ட் பண்ண முடியாது. நீங்கள் கார்டு யூஸ் பண்ணி பே பண்ணுற மாதிரி இருக்கும். கார்டை யூஸ் பண்ணி பேமெண்ட் 500 ருபீஸ் பே பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கவுன்சிலிங்க்கு உங்கள் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கலாம். நீங்கள் அந்த 500 ருபீஸை பே பண்ணிட்டீங்கனாவே உங்களால் உங்களோட அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ண முடியும். அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு ஃப்யூச்சரில் தேவைப்படும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணணும். நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமே சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணிடுங்க. சர்டிஃபிகேட்டை எவ்வளோ சீக்கிரமாக அப்லோட் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக அப்லோட் பண்ணிடுங்க. எதுக்காக சொல்கிறேன்னா ஒரு சில சர்டிஃபிகேட் உங்ககிட்ட இருக்காது, அதையெல்லாம் அப்ளை பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். அதனால எவ்வளோ சீக்கிரமாக அப்ளை பண்ணி வாங்கி அப்லோட் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக அப்லோட் பண்ணிடுங்க. கடைசி டைமில் அந்த சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் வாங்கி அப்லோட் பண்ண முடியாது. ஏன்னா சில சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி நம்ம கைக்கு வரக்கு 1 வீக் டைம் ஆகிடும். நீங்கள் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி சர்டிஃபிகேட்டை August 24th சப்மிட் பண்ணி ஆகணும். அப்போனா தான் உங்கள் அப்ளிகேஷன் கன்ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட்டு August 25 அன்னைக்கு உங்களுக்கு ஒரு ரேண்டம் நம்பர் ஜெனரேட் ஆகும். நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மையும் சர்டிஃபிகேட் அப்லோடையும் முன்னாடியே முடிச்சிட்டீங்க. August 25 வரைக்கும் இன்னும் நிறையா டைம் இருக்குதுனால ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃபை வெரிஃபை பண்ணணும். அது எப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டான டிபார்ட்மெண்ட்டில், இன்ட்ரெஸ்டான காலேஜ் கடைசி 2 வருஷமாக எந்த கட் ஆஃப் மார்க் லிமிட்ஸில் கிடச்சிருக்குதுன்னு செக் பண்ணணும். அது எப்படின்னா TNEA அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் கட் ஆஃப் மார்க் லிமிட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு நியூ விண்டோ ஓப்பன் ஆகும், அதில் ப்ரொசீடுங்கிற ஆப்ஷன் கேட்கும். ப்ரொசீடை கிளிக் பண்ணுங்கள், லோட் ஆகும். எஸ், லோட் ஆகி வந்துடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த இயர் கட் ஆஃப் மார்க்கை பார்க்கணும்னு கேட்கும். 2020, 2019, 2018 அது என்னன்னு செலக்ட் பண்ணிக்கங்க. நான் 20 அப்படியே இருக்கட்டும். கட் ஆஃப் மார்க்கை பார்க்கணுமா ரேங்கை பார்க்கணுமா இருக்கும், நீங்கள் கட் ஆஃபை செலக்ட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் நீங்கள் இன்ட்ரெஸ்டான காலேஜ் எது, எக்ஸாம்பிளுக்கு பன்னாரியம்மன் காலேஜ்னால் பன்னாரியம்மன் செலக்ட் பண்ணுங்கள். பன்னாரியம்மன் ஷார்ட்டாக டைப் பண்ணிங்க, அந்த காலேஜ் நேமை கரெக்டாக ஷார்ட்டாக டைப் பண்ணிங்க. நெக்ஸ்ட் என்ன பிரான்ச், என்ன நீங்கள் இன்ட்ரெஸ்டான டிபார்ட்மெண்ட் எதுவோ அதை செலக்ட் பண்ணிக்கங்க. நான் பார்த்தீங்கன்னா E&I டிபார்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த காலேஜ் என்ன டிஸ்ட்ரிக்கிங் இருக்குது, நான் டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணுறேன்னா பண்ணலாம், இல்லைன்னா ஆல் டிஸ்ட்ரிக்ட்லேயே இருக்கட்டும். சர்ச் கொடுத்தேன்னா இங்கே வந்துடும். ஸோ பன்னாரியம்மன் காலேஜில்
பிரான்ச் கோடு பார்த்தீங்கன்னா இஏ, பிரான்ச் நேம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங். ஓசியில் அப்ராக்சிமேட்டாக 143 கட் ஆஃப் வாங்கினவங்களுக்கு கிடச்சிருக்குது. பிசி கேட்டகரியில் 139.5 வாங்கினவங்களுக்கு கிடச்சிருக்குது. பிசிஎம்மில் 106.5, எம்பிசியில் 100 கட் ஆஃப் வாங்கினவங்களுக்கு கிடச்சிருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் மார்க். 2020 இந்த கட் ஆஃப் மார்க் வாங்கினவங்களுக்கு இந்த காலேஜ் கிடச்சிருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டான காலேஜ் எல்லா காலேஜ்லேயும் வெரிஃபை பண்ணுங்கள். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டான டிபார்ட்மெண்ட்டில் இன்ட்ரெஸ்டான காலேஜ், உங்கள் கட் ஆஃப் மார்க்குக்கு கிடைக்கிற மாதிரி காலேஜ் ஒரு மினிமம் 10 காலேஜ் ஆகுது லிஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி காலேஜாக இருங்க. கிடைக்காத காலேஜ், ரொம்ப ஹை கட் ஆஃப் மார்க் இருக்கிற காலேஜை எடுக்காதீங்க. உங்கள் கட் ஆஃப் மார்க்குக்கு கிடைக்கிற மாதிரி காலேஜாக தேடி எடுத்து வைங்க. அந்த காலேஜோட கட் ஆஃப் மார்க் பார்க்குறதுக்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கூட தந்துருக்கிறேன். நீங்கள் வேணால் அதுக்குள்ளே போய் கூட பார்த்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் உங்கள் காலேஜ் நேம் எனக்கு கரெக்டாக தெரியல அப்படின்னா இங்கே செலக்ட் காலேஜ் நேம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் உங்கள் காலேஜ் நேமை தேடி எடுங்க. நான் கஷ்டப்பட்டு தேடி எந்த காலேஜ், பன்னாரியம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அத்தானம சத்திய பவானி சத்தியமங்கலம் ஈரோடு டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணிட்டேன். சர்ச் கொடுத்தோம்னா அந்த காலேஜில் இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட்டும் வரும், எல்லா டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற கட் ஆஃப் மார்க்கும் வரும். ஓகேவா? இப்படியும் கூட சர்ச் பண்ணிக்கலாம். அப்படியும் சர்ச் பண்ணலாம், காலேஜ் நேமை டைப் பண்ணியும் சர்ச் பண்ணலாம், இல்லை காலேஜ் நேமை தேடி எடுத்து கூட சர்ச் பண்ணலாம். 4/9/2021 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரேங்க் வரும். நம்ம கட் ஆஃப் மார்க்குக்கு நாம் ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் எத்தனாவது ரேங்க்ல இருக்கிறங்கிறது மெசேஜ் வரும். ரேங்க் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக வரும். ஒன்று பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி ரேங்க் வரும், இன்னொன்று ஜெனரல் ரேங்க் வரும். இந்த ரேங்க் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா அதே வெப்சைட்டுக்குள்ளே போய் இங்கே கேட்டகரியில் கட் ஆஃபுக்கு பதிலாக ரேங்க்கை செலக்ட் பண்ணி கெட் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். அப்புறம் ப்ரொசீடை கிளிக் பண்ணிங்கன்னால் எல்லா காலேஜோட ரேங்க்ஸும் டிஸ்பிளே ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பக் இருக்குது, இதை கூடிய சீக்கிரம் அண்ணா யூனிவர்சிட்டி டீம் இதை கிளியர் பண்ணிடுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரேங்க் டிஸ்பிளே ஆகும். ஸோ நம்ம வாங்கியிருக்கிற ரேங்க்குக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்ட் ஆகிற டிபார்ட்மெண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் ஆகிற காலேஜில் கிடைக்குமான்னு செக் பண்ணுங்கள். கட் ஆஃப் மார்க்கு கூட சேஞ்ச் ஆகும், பட் ரேங்க் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆக வாய்ப்பே இல்லை. ஸோ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 ரேங்க் வாங்கினவங்களுக்கு அந்த காலேஜில் அந்த டிபார்ட்மெண்ட் கிடச்சிதுன்னா நீங்களும் 15,000 இல்லை 15,000க்குள்ளே வாங்கியிருக்கிறீங்கன்னா உங்களுக்கும் கண்டிப்பாக அந்த காலேஜ் கிடைக்கும். ஸோ கட் ஆஃப் மார்க்கை செகண்ட் ப்ரிஃபரன்ஸாக வச்சுட்டு ரேங்க் வந்ததுக்கப்புறம் ரேங்கை வச்சு காலேஜும் டிபார்ட்மெண்ட்டையும் தேடுங்க. எந்த காலேஜ் பெஸ்ட்டுன்னு சூஸ் பண்ணி மறுபடியும் ஒரு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணுங்கள். மினிமம் 10 காலேஜாவது ரேங்க் பேஸ்டாக சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 7/9 to 11/9 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டா, ஆர்மி பர்சன்ஸ் அப்புறம் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் அவங்களுக்கான கவுன்சிலிங் நடக்கும். ஃபஸ்ட்டு அவங்க கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 14/9 to 4/10/2021 வரைக்கும் மெயின் கவுன்சிலிங் நடக்கும். மெயின் கவுன்சிலிங்கில் என்ன பண்ணுவாங்கன்னா டோட்டலாக எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்களோ அவங்கள ஃபோராக பிரிப்பாங்க. ஸோ 80,000 பேர் ரெஜிஸ்டர் பண்ணிடலாங்கன்னா ஃபஸ்ட்டு 20,000 பேர் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 1, நெக்ஸ்ட் 20,000 பேர் ரவுண்ட் 2, அதுக்கு நெக்ஸ்ட் 20,000 பேர் ரவுண்ட் 3, லாஸ்ட்டு 20,000 பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 4. இப்படி 4 ரவுண்டாக பிரிப்பாங்க. ஃபஸ்ட்டு ரவுண்டு கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் எவ்வளோ சீட்ஸ் வேகன்சி இருக்கிறோ காலேஜில் அதை ரவுண்டு 2 ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணலாம். ரவுண்டு 2 முடிஞ்சதுக்கப்புறம் எல்லா காலேஜிலையும் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குதோ அந்த வேகன்சிஸுக்கு ரவுண்டு 3 அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ரவுண்டு 4. ஸோ ரவுண்ட் 1லேருந்து ஃபில் ஆகிக்கிட்டே வரும். சரி, காலேஜ் எப்படி சாய்ஸாக ஃபில் பண்ணுறது? சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் 5,000 rupees அட்வான்ஸாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் காலேஜில் அட்மிஷன் போடுறப்போ ஃபீஸ் பே பண்ணுறப்போ அந்த 5,000 rupees ரெடியூஸ் பண்ணி ஃபீஸ் பே பண்ணிக்கலாம். அந்த 5,000 கட்டினா தான் நீங்கள் சாய்ஸை செலக்ட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஏற்கனவே சூஸ் பண்ணி வச்சுருப்பீங்க. அப்புறம் ரேங்க் படி மினிமம் 10 காலேஜாவது சூஸ் பண்ணி வச்சுருப்பீங்க. அதை மோஸ்ட் ப்ரிஃபரபுளாக ஃபஸ்ட்டு போடணும். கண்டிப்பாக இந்த டிபார்ட்மெண்ட் இந்த காலேஜுக்கு தான் போகணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு போடணும். அந்த ஃபஸ்ட்டு போடுறது முடிஞ்ச அளவுக்கு கிடைக்கிற மாதிரி போடணும். மேபி கிடைக்க சான்சஸ் இருக்குது, கிடைக்காமையும் போக சான்சஸ் இருக்குதுனாலும் போடலாம். ஓகேவா? செகண்டு போடுறது செகண்டரி சாய்ஸ். இந்த காலேஜ் கிடைக்கல, சரி எனக்கு அது இல்லாமல் இந்த காலேஜ் கிடைக்கணும் அப்படிங்கிறது செகண்ட் ஒப்பீனியனை செகண்ட் சாய்ஸாக போட்டுக்கங்க. அதே மாதிரி மினிமம் 10 காலேஜாவது போட்டுக்குங்க. அதுவும் 10 காலேஜில் கிடைக்கிற மாதிரி போடுங்க. சப்போஸ் நீங்கள் போடுற 10 காலேஜுமே கிடைக்கலைன்னா அண்ணா யூனிவர்சிட்டி டீமே உங்கள் ரேங்க்குக்கு எந்த காலேஜ் கிடைக்குங்கிறது ஏதோ ஒரு காலேஜாக உங்களுக்கு அலாட் பண்ணுவாங்க. அப்படி அலாட் பண்ணால் நீங்கள் விருப்பப்படுற காலேஜ் கிடைக்காது. அதனால உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி காலேஜாக கிடைக்கிற மாதிரி டிபார்ட்மெண்ட்டாக மினிமம் 10 இல்லை 5 காலேஜாவது போட்டுக்குங்க. சாய்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேணாலும் ஃபில் பண்ணலாம். அதனால உங்களால் எவ்வளோ போட முடியுமோ அவ்வளோ போட்டுக்குங்க.
அதே மாதிரி மெயின் டிபார்ட்மெண்ட்டை ஃபஸ்ட்டாகவும் சப் பிரான்ச்சை செகண்ட் சாய்ஸாகவும் போடுங்க. ஏன்னா மெயின் டிபார்ட்மெண்ட் கிடைக்கலைன்னா வேணால் சப் பிரான்ச்சுக்கு வரலாம். அதனால ஃபஸ்ட்டு மெயின் டிபார்ட்மெண்ட்டை ஃபஸ்ட்டு சாய்ஸாகவும் செகண்டரி டிபார்ட்மெண்ட்டை செகண்டரி சாய்ஸாகவும் போட்டுங்க. அதே மாதிரி நேக் அக்ரிடேஷன் அதிகமாக உள்ள காலேஜை ஃபஸ்ட்டாகவும் அது அப்படியே நேக் அக்ரிடேஷன் கம்மியாக இருக்கிற காலேஜை செகண்ட் ஆகாமல் அது கம்மியாக இருக்கிற காலேஜை தேர்ட் சாய்ஸாகவும் அப்படியே ரெடியூஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. ஒவ்வொரு ரவுண்டு கம்ப்ளீட் ஆகிறப்பும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சீட்ஸ் ஃபில் ஆச்சு, இன்னும் எவ்வளோ சீட்ஸ் வேகன்சி இருக்குதுன்னு எல்லா காலேஜோட வேகன்சிஸும் அந்த வெப்பேஜ்லேயே அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் ரவுண்டு த்ரீயில் இருக்கிறீங்கன்னா ரவுண்டு டூவில் எவ்வளோ சீட்ஸ் ஃபில் ஆச்சு, இன்னும் எவ்வளோ சீட்ஸ் வேகன்சி இருக்குதுன்னு நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருக்கிற காலேஜை ரெஃபர் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணுறப்போ நீங்கள் செலக்ட் பண்ணுற டிபார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்தில் எஸ்எஸ்ங்கிற ஒரு வேர்டை பார்த்துருப்பீங்க. எஸ்எஸ்னா செல்ஃப் சப்போர்ட்டிங். சப்போஸ் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் ஆகிற டிபார்ட்மெண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் ஆகிற காலேஜில் சீட்ஸ் ஃபில் ஆயிடுச்சுன்னா அவங்க எக்ஸ்ட்ரா சீட்ஸ் அலாட் பண்ணாங்கன்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா ஃபீஸ் பே பண்ணணும். அதுதான் எஸ்எஸ். அதை சூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபீஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா கட்டுற மாதிரி இருக்கும். உங்கள் சாய்ஸ் லாக் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் டிஎன்இஏ வெப்பேஜில் உங்கள் அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த காலேஜ் அலாட் ஆகிருக்குதுன்னு காமிக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ண காலேஜ் அலாட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு மூணு ஆப்ஷன்ஸ் காமிக்கும். ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த காலேஜை கன்ஃபார்ம் பண்ணுறது, செகண்ட் ஆப்ஷன் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு மூவாவது ஆப்ஷன், தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் விட்டு லெஃப்ட் ஆகிறதுக்கான ஆப்ஷன். முடிஞ்ச அளவுக்கு நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு மூவ் ஆகாதீங்க. நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு மூவ் ஆனீங்கன்னா உங்கள் ரவுண்டில் உங்களுக்கு வேகன்சியாக இருந்த காலேஜஸ் நெக்ஸ்ட் ரவுண்டில் உங்களுக்கு கிடைக்காது. உங்கள் ரவுண்டில் கிடைச்ச காலேஜஸ் நெக்ஸ்ட் ரவுண்டில் கிடைக்காது. கவுன்சிலிங்கில் விட்டு லெஃப்ட் ஆனீங்கன்னா நீங்கள் அட்வான்ஸாக பே பண்ண அந்த 5000 ரூபீஸ் ரீஃபண்ட் ஆகிடும். சப்போஸ் செகண்டரி சாய்ஸாக போட்டிருந்த காலேஜ் உங்களுக்கு அலாட் ஆகிடுச்சுன்னா மொத்தம் உங்களுக்கு நாலு ஆப்ஷன்ஸ் காமிக்கும். ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அப்வர்டு மூமெண்ட், செகண்டு பார்த்தீங்கன்னா அந்த காலேஜை கன்ஃபார்ம் பண்ணுற ஆப்ஷன், தேர்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ரவுண்டுக்கான ஆப்ஷன், ஃபோர்த்து கவுன்சிலிங் விட்டு லெஃப்ட் ஆகிறதுக்கான ஆப்ஷன். அப்வர்டு மூமெண்ட்னா என்னென்னா சப்போஸ் உங்களுக்கு அலாட்டான காலேஜுக்கு மேலே நீங்கள் போட்டிருந்த காலேஜில் வேகன்சிஸ் இருந்துச்சுனால் உங்களுக்கு அந்த வேகன்சியில் சீட் கிடைக்கும். அது எப்படி வேகன்சி வரும்னால் உங்களுக்கு மேலே இருக்கிற ரேங்க் ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் எனக்கு அந்த காலேஜ் வேண்டாம்னு லிஃப்ட் ஆனாங்கன்னா அந்த சீட் உங்களுக்கு கிடைக்க சான்சஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா 90% கிடைக்க சான்சஸ் இல்லை, 10% உங்கள் லக்கை பொறுத்து கிடைக்க சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஃபைனல் அலாட்மெண்ட் வரும். அந்த அலாட்மெண்ட்டில் உங்களுக்கு என்ன காலேஜ் வருதோ அதுதான் உங்களுக்கு கிடைச்சிருக்கிற காலேஜ், அதை சேஞ்ச் பண்ண வழியே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அந்த அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணி என்ன காலேஜ் அலாட் ஆகிருக்குதோ அந்த காலேஜுக்கு போய் தேவையான சர்டிஃபிகேட்ஸ் அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் எல்லாத்தையும் கொடுத்து அட்மிஷன் போட்டுக்கலாம். நீங்கள் காலேஜுக்கு போய் அட்மிஷன் போடுறதுக்கு முன்னாடி காலேஜுக்கு கால் பண்ணி ஃபீஸு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்குங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். கவுன்சிலிங் எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து அலாட்மெண்ட் ஆர்டர் எப்படி வரும் அது வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி தந்துடுறேன், அதில் மெசேஜ் பண்ணுங்கள். உங்கள் டவுட்டை நான் கிளியர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கீழே லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிடுங்க. கவுன்சிலிங் அப்ளை பண்ணிக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.